உலக அளவில் தடுப்பூசி போடும் பணிகளில் மக்களின் பங்களிப்புடன் இந்தியா சாதனை படைத்துள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதிய ஒமிக்ரான் தொற்றை முறியடிக்க அனைவரும் விழிப்புடனும் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றியும் நடக்க வேண்டும் என்று அவர் தமது மனதின் குரல் உரையில் அறிவுறுத்தியுள்ளார். 2022 ஆண்டை வரவேற்பதற்கான நிகழ்ச்சியாக இந்த மனதின் குரல் அமைந்துள்ளது. வரவிருக்கும் ஆண்டில் அனைவரும் ஒவ்வொரு அமைப்பும் புதியனவற்றை சிறப்பாக செய்யவும் அதற்கான பணிகளை மேற்கொள்ளவும் தீர்மானம் எடுத்துக் கொள்வது வழக்கம். கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சி தனிநபர், சமூகம் மற்றும் தேசத்தின் உச்சங்களை வெளிச்சம் போட்டு காட்டி மேலும் சிறப்பாக செயலாற்றியும் கருத்தூக்கம் அளித்தும் வந்துள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களின் தலைப்பு செய்திகளுக்கு அப்பால் கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். நிறைய நல்லனவற்றை செய்கிறார்கள். தற்போது நாடு அமிர்த மகோத்சவத்தை கொண்டாடி வரும் வேளையில் மக்களின் சக்தி, ஒவ்வொரு மனிதனின் சக்தி ஆகியன பற்றி விவரித்தல், அவர்களின் முயற்சிகள், உழைப்பு போன்றவை நாட்டிற்கும் மனித சமுதாயத்திற்கும் பிரகாசமான எதிர்காலத்திற்கு உத்தரவாதத்தை அளிப்பதாகவும் அவர் கூறினார். இந்த மக்கள் சக்தியின் வலிமையால்தான் நம் நாடு 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் உருவான மிகப்பெரிய தொற்றோடு போராட முடிந்திருக்கிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இதுபோன்ற ஒவ்வொரு கடினமான தருணத்திலும் ஒருவரோடு ஒருவர் ஒரு குடும்பத்தைப் போல துணை நின்று நமது பகுதி அல்லது நகரத்தில் யாருக்காவது உதவிக்கரம் நீட்ட வேண்டுமென்றால் அவர்களால் முடிந்த அளவை காட்டிலும் அதிகமாகவே உதவ முயன்றனர் என்று அவர் தெரிவித்தார். உலக அளவில் தடுப்பூசி போடப்படும் புள்ளி விவரங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியா இதுவரை செய்திராத மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியிருக்கிறது, மிகப்பெரிய இலக்கை எட்டியிருக்கிறது என்பது தெளிவாகிறது. 140 கோடிக்கும் மேலான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் சொந்தமாகும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். என்றாலும் நாம் இப்போதும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கொரோனாவின் புதிய உருமாற்றம் வந்துவிட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக நம்முடைய அனுபவம் என்னவென்றால் இந்த பெருந்தொற்றை முறியடிக்க அனைவரும் தங்களின் பங்களிப்பை அளித்தார்கள் என்பதுதான். நாம் ஒவ்வொருவரும் விழிப்புடனும் ஒழுங்குமுறையுடனும் செயல்படுவது ஒமிக்ரான் தொற்றுக்கு எதிராக ஒருங்கிணைக்கப்படும் மிகப்பெரிய சக்தியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நம் அனைவரின் சக்தியால் மட்டுமே கொரோனாவை முறியடிக்க முடியும் என்ற கடமை உணர்வோடு 2022 ஆண்டிற்குள் நுழைய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை இயக்கியவர் கேப்டன் வருண்சிங். இந்த விபத்தில் முப்படைகளின் முதல் தலைவரான ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் பல வீரர்களை இழந்திருக்கிறோம். பிபின் ராவத்தின் மனைவியும் இறந்துள்ளார். வருண்சிங்கும் கூட பல நாட்கள் வரை மரணத்தோடு போராடி யுத்தத்தை நிகழ்த்திய போதிலும் நம்மை விட்டு பிரிந்து சென்றார். மருத்துவமனையில் அவர் இருந்த நேரத்தில் சமூக ஊடகங்களில் தாம் பார்த்த சில கருத்துக்கள் தமது இதயத்தை தொட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம்தான் வருண் சிங்கிற்கு சௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. அந்த கௌரவம் கிடைத்த பிறகு அவர் தனது பள்ளி தலைமை ஆசிரியருக்கு கடிதம் எழுதியிருந்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர், வெற்றியின் உச்சிக்கே சென்ற பிறகும் கூட அவர் தனது வேர்களுக்கு நீர் பார்க்க மறக்கவில்லை என்பதுதான் அந்த கடிதத்தை படித்த பிறகு தமது மனதில் எழுந்த எண்ணம் என்று பிரதமர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். வருண் சிங் அவருடைய பராக்கிரமம் பற்றி விவரிக்காமல் தோல்விகளை பற்றி குறிப்பிட்டிருந்தார். வருண் சிங் சராசரியாகவே இருந்ததாகவும் ஆனால் இன்று கடினமான மைல்கற்களை அடைந்திருப்பதையும் அந்த கடிதத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இலக்கை நோக்கி உழையுங்கள் என்று மாணவர்களுக்கு வருண் சிங் உத்வேகம் அளிக்கும் வார்த்தைகளை கடிதத்தில் தெரிவித்திருந்தார். அவர் நாடு முழுவதற்குமே உத்வேகம் அளித்துள்ளார். அவருடைய கடிதம் மாணவர்களோடு பேசுவதாக மட்டுமே இருக்கலாம், ஆனால் நமது சமூகம் முழுமைக்கும் அது செய்தியை அளித்து சென்றுள்ளது. Never lose hope. Never think that you cannot be good at what you want to be. It will not come easy. It will take sacrifice of time and comfort. I was mediocre and today I have reached difficult milestone in my career. Do not think that 12th board marks decide what you are capable of achieving in life. Believe in yourself
and work towards it. தண்ணீரின் தூய்மை மற்றும் தரம் தொடர்பான தகவல்களை செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஐஓடி மூலம் சிலர் அந்த பகுதி மக்களுக்கு அளிக்கிறார்கள். தூய்மை தொடர்பான அடுத்த கட்டம் இதுவாகும். இந்த ஸ்டார்ட் அப் முயற்சிக்கு உலக விருதும் கிடைத்துள்ளதை பிரதமர் குறிப்பிட்டார். சாத்தியம் ஏக் கதம் ஸ்வச்சதா கி ஓர் இஸ் பிரயாஸ் மே சம்ஸ்தாய ஹோ யா சர்கார் சபி கி மகத்வபூர்ண பூமிகா ஹை. ஆப் சப் ஜானதே ஹை கி பஹலே சர்காரி தப்தரோ மே புரானி ஃபைலோ ஆர் காகஜோ கா கித்னா டேர் ரஹதா தா. ஜப் சே சர்கார் நே புரானே தோர் தரிக்கோ கோ பதல்னா ஷுரூ கியா ஹை யே ஃபைல்ஸ் ஆர் காகஜ கே டேர் டிஜிட்டைஸ் ஹோகர் கம்ப்யூட்டர் கே ஃபோல்டர் மே சமாதே ஜா ரஹே ஹை. ஜித்னா புரானா ஆர் பெண்டிங் மெட்டீரியல் ஹை உசே ஹட்டானே கே லியே மந்த்ராலயம் ஆர் விபாகோ மே. நமது கனவுகள் நம்மோடு குறுகி போய்விடக் கூடாது. சமூகம் மற்றும் தேசத்தின் முன்னேற்றத்தோடு கனவுகள் இணைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நமது தேசத்தின் வளர்ச்சி பாதை திறக்கும் என்ற அடிப்படையில் இன்றிலிருந்து அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். வரும் ஆண்டில் புதிய பாரதத்தை நாம் நிர்மாணம் செய்யும் பொன்னான அத்தியாயம் என்பதில் தமக்கு முழு நம்பிக்கை உள்ளதாகவும், அந்த நம்பிக்கையோடு மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் தெரிவித்தார்.